லங்காஸ்ரீயின் செய்தி சுருக்கம். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆதரவு வழங்கக்கூடாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் அழகராசா விஜயகுமார் கோரிக்கை முன்வைத்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் தமிழர்களை விடவும் சிங்களவர்களே அதிகம் பாதிக்கப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். நாளை தினம் இடம்பெறவுள்ள அர்த்தாலுக்கு ஆதரவு கோரி வவுனியாவில் துண்டு பிரசுரம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாசு தலைமையில் புதிய கூட்டணியொன்றை அமைக்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் முன்னெடுத்திருந்த கலந்துரையாடலில் இந்த இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெடுக்கனாரி ஆதிசிவலிங்கத்தை மீள நிர்மாணிப்பதற்கான உத்தரவினை பிறப்பிப்பதற்கு பிறிதொரு தினத்தில் விண்ணப்பம் ஒன்றை செய்ய உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணையில் முன்னிலையாகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவியான சிறுமியுடன் தொலைபேசியில் ஆபாசமாக பேசினார் என்ற குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார். யாழ்ப்பாணம் புறநகர் பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் ஆசிரியரே யாழ்ப்பாண போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார். நாளை தினம் முன்னெடுக்கப்படவுள்ள அர்த்தால் போராட்டத்துக்கு நாட்டு மக்களும் அனைத்து அமைப்புகளையும் பூரண ஒத்துழைப்பினை தந்து உதவுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்றைய தினம் மட்டக்களப்பு ஊடகமயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள சைவ கோயில்களை புத்தர் கோயில்களாக மாற்றுவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் உத்தியாக காணப்படுவதாக தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க செயலாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வவுனியா போராட்ட பந்தலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பின் நாட்டை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சீர்குலைக்கும் சதி திட்டத்தின் ஓர் அங்கமாகவே கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் வீழ்ச்சி திட்டமிடப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். வெடுக்கனாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தின் வழிபாட்டுக்கும் பூசைகளுக்கும் எந்தவொரு அரசு அதிகாரிகளும் தடை விதிக்க முடியாது என வவுனியா மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. எனினும் முடைக்கப்பட்ட ஆலய விக்கிரகங்களை இப்போது வைக்க முடியாது. அடுத்த தவணையில் அதைப்பற்றி ஆராயலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ராஜக அமைச்சர் டயானா கமகேவை கைது செய்வதற்கான அதிகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உள்ளதாகவும் எனவே இது தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்காது என கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அல்விஸ் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் ஒசேல ஹேரத் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் போதிய சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் டயானா கமகேவை கைது செய்ய முன்வராது என சுட்டிக்காட்டியுள்ளனர். நாளைய வடக்கு கிழக்கு தழுவிய பூரண அரசாலுக்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அரசின் எதிர்ச்சி அதிகார செயற்பாடுகளுக்கு ஒருமித்து ஒற்றுமையாக எதிர்வினை வெளியிட வேண்டும் என ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகமும் வடமாகாண சபை முன்னாள் அமைச்சருமான அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். பன்னாகத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள சந்திரன் பூங்காவுக்கு சொந்தமான காணியை ராணுவத்தினர் இன்று அளவீடு செய்தபோது பொதுமக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். கிளிநொச்சி நகர மையத்தில் அமைந்துள்ள டிப்போ சந்தி சந்திரன் பூங்காவுக்கு சொந்தமான காணி ராணுவத்தினர் இன்று அளவீடு செய்துள்ளனர். தாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்னவிடம் அறிக்கை விடுக்குமாறு அக்கட்சியின் தலைவர்கள் விடுத்த கோரிக்கை இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமையின் கோரிக்கையின் பேரில் அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு பதிலாக அவ்வாறான அறிக்கையை வெளியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் இடங்களில் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் பாரிய சித்திரவதைகள் இடம்பெற்றிருப்பது ஐரோப்பிய நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதை வரவேற்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டு காலப்பகுதியில் 700 தாதியர் வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு முதல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையில் இவ்வாறு தாதியர் வெளிநாடு சென்றுள்ளனர். சுகாதார திணைக்களம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. நெடுந்தீவில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி நெடுந்தீவு பிரதேச செயலகம் முன்பாக அந்த பகுதி மக்களால் இன்று திங்கட்கிழமை கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஊடாக நெடுந்தீவு போலீசாருக்கு மகஜரும் அனுப்பப்பட்டது.
ராஜதந்திர மட்டத்தில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதன் காரணமாகவே இலங்கை வங்குரத்தடைந்த நாடாகியுள்ளதாகவும் மோசடிக்கு பெயர் போன ஒரே குடும்பம் மாத்திரமே ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதே தவிர வேறு எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகிய கட்சிகளை மீண்டும் சுதந்திர கட்சியில் இணைப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட தலைமையில் நடைபெறுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதுடன் கட்சியின் ஒழுக்காற்று சபை உறுப்பினர்களும் இதில் இணைந்து கொள்ளவுள்ளனர். புத்தரின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியா இலங்கைக்கு வழங்கிய உதவிகளை மறந்துவிடக்கூடாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஹர்த்தால் போராட்டம் மக்களின் ஆழ்ந்த வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற போராட்டமாகும். நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாரதூரமான தாக்கத்தை செலுத்துகின்ற போராட்டமாகும். ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்துள்ள தமிழ் கட்சிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து வரும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரு பிரதான கோரிக்கைகளை முன்னிறுத்தி முழுமையாக தமிழர் தாயகத்தை முடக்கி தமிழர்களின் முழுமையான எதிர்ப்பினையும் இனியும் தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதனையும் சர்வதேசத்துக்கும் சிங்கள பேரினவாதத்தை எச்சரிக்கும் முகமாகவும் நடைபெறவுள்ளதால் தாயகமே திரண்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்பாகவும் உரிமையுடனும் வேண்டுகோள் விடுக்கிறோம் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பில் செய்திக்குறிப்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிராகவும் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பை கண்டித்தும் தமிழ் தேசிய கட்சிகளால் வடக்கு கிழக்கில் நாளை தினம் முன்னெடுக்கப்படும் ஹர்த்தால் போராட்டத்துக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேஷன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.